வெல்கம் டு பிரம்ஸ் பிளாக். வெல், எவ்ரிதிங் இஸ் டிலைட். எல்லோரும் சுகமா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பிளாக் ஆரம்பிக்கிறேன். இதுவும் ஒரு குக்கிங் பிளாக் தான். என்ன பண்ண போறேன் அப்படின்னா, உப்மா. ஐயோ, உப்மாவா? இருக்கிறதுலயே பிடிக்காத ஒரு விஷயம் உப்மா அப்படின்னு நீங்க சொல்றது என் காதல விழுது. ஏன், எனக்குமே அந்த ஐடியால தான் இத்தனை நாள் இருந்தேன். ஆனா எப்ப நான் டயட் கான்சியஸோடையும் ரொம்ப நியூட்ரிஷன் வேல்யூடையும் சாப்பிட ஆரம்பிச்சேனோ அப்பல இருந்து இந்த உப்மா அப்படிங்கிற ரெசிபியும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இன்னைக்கு நான் பண்ண போறது ரொம்ப ஆரோக்கியமான சம்பா கோதுமை ரவை உப்மா. அந்த சம்பா கோதுமை ரவை உப்மா அப்படின்னோடய எல்லாரும் நம்ம கண்ணுக்கு வருது பெரியவர்கள் மட்டும்தான். ஓ, இது ஓல்டு ஏஜ் பீப்புள் சாப்பிடுறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த விளாக் ஒரு பெரிய பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும். இது நான் முக்கியமா எப்படி குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவோமோ அந்த மாதிரி பண்ணி காட்ட போறேன். சரி, வீடியோக்குள்ள போறதுக்கு ஒரு பெரிய அகலமான கடாய் எடுத்துக்கிறேன். அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் சுத்தமான பசும் நெய் எடுத்துருக்கேன். பசும் நெய் கிடைச்சா இது போட்டுக்கலாம். இது உடம்புக்கு நல்லதுதான். சரியான விகிதத்துல சேர்த்துட்டோம் அப்படின்னா உடம்புக்கு நன்மையை ஏற்படுத்தும். ஆனா இது இல்ல, பசும் நெய் இல்ல அப்படின்னா நல்ல நெய் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 250 கிராம் சம்பா கோதுமை ரவை எடுத்து நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுக்க போறேன். அது பக்கத்துல இருந்து வறுக்கணும், ஏன்னா ரொம்ப வந்து டக்குன்னு அது அடி பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதை வறுத்துட்டு சம்பா கோதுமை ரவையில உள்ள பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்துடலாமா? ஃபர்ஸ்ட், சம்பா கோதுமை ரவையில அயன், புரோட்டீன், கால்சியமை தவிர மெக்னீஷியமும் பாஸ்பரஸும் அவ்வளவு இருக்கு. ஸோ இது கேலரிஸும் ரொம்ப லோ. சாப்பிட்டோன்னா வயிறு ஃபுல்லிங்கா இருக்கும், கொஞ்சம் சாப்பிட்டாலே போறோம் அப்படின்னு தோணும். வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணும், அதே மாதிரி பிரஸ்ட் கேன்சர் வராம தடுக்கிறதுக்கும் இதுல வழிவகை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 100 கிராம் குக்குடு இந்த சம்பா கோதுமை ரவையில 150 கிராம் கேலரிஸ் தான் இருக்கு. கொஞ்சமா தான் சாப்பிடவே முடியும். கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ஃபில்லிங்கா இருக்கும், கேலரிஸும் ஏறாது. சோ இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, பேசிட்டே நாம இத நல்லா வறுத்து எடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்றது அப்படின்னு பாப்போம். திருப்பியும் அதே வாணலியை போடலாம். போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்துறேன். 1 டீஸ்பூன் அதுல கடுகு போட்டுறேன். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போடுறேன். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போடுறேன். 4 பச்சை மிளகாய், இதுதான் மெயின் காரம். சோ நல்லா போட்டு நல்லா வதக்கலாம். 1 கைப்பிடி அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சேர்க்கிறேன். அதே மாதிரி 1 கொத்து கருவேப்பில சேர்க்கிறேன். நன்னா போட்டு இதை வதக்கலாம். ஒரு நன்னா இதை வதங்கினதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு கலர் மாறுற வரைக்கும் இதை வதக்கலாம். உப்மாவுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கணும், அதுக்காக 1 டீஸ்பூன் ஜீரகம் போடுறேன். இதை சேர்த்து பாருங்க, அந்த உப்மாவோட ஃப்ளேவரும் சரி டேஸ்டும் சரி சூப்பரா இருக்கும். வெங்காயம் வதங்குற நேரத்துல இந்த உப்மாவோட ட்விஸ்டே கிட்ஸ் ஃபேவரட்டா ஆக்குறதுக்கு வெஜிடபிள்ஸ் சேர்க்கறது தான். கலர்ஃபுல்லான அதே சமயத்துல கிட்ஸ் ஐயோ இது வேணாம் அப்படின்னு சொல்ற வெஜிடபிள்ஸ இதுல சேர்க்கறது புத்திசாலித்தனம். பொதுவா இந்த அவரை, கத்திரிக்காய் இதெல்லாம் வேணாம்னு சொல்ற குழந்தைகளுக்கு இதுல சேர்த்தா சேர்த்ததே தெரியாது. நான் இன்னைக்கு 1 கேரட், பொட்டேட்டோ 1, 1 கத்திரிக்காய், 1 10 அவரை சேர்த்திருக்கேன். இதுல என்னென்ன காயெல்லாம் சேர்க்கலாம் அப்படின்னா, பீன்ஸ், ப்ரோக்லி, காலிஃபிளவர், பட்டாணி, கார்னு, கேப்சிகம், எது வேணாலும் சேர்க்கலாம். இப்ப வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு, கலர் மாறியாச்சு. காய்கறிகள் எல்லாம் ஒன்னு ஒன்னா சேர்த்துடலாம். நல்லா சேர்த்து எல்லாத்தையும் ஒரு வதக்கு வதக்கலாம் 1 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறமா லோ ஃப்ளேம்ல 2 நிமிஷம் மூடி போட்டு இதை வதக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயாச்சு, மூடிய திறந்து பார்க்கலாம். இது எல்லா காய்கறிகளுமே கொஞ்சம் சுருங்கி அந்த எண்ணெயில வதங்கி இருக்கு. இந்த நேரத்துல நாம இதுக்கு தேவையான, அதாவது கோதுமை வேகறதுக்கு தேவையான தண்ணி விடணும். 250 கிராம் இந்த கப்பால அளந்து நம்ம எடுத்திருக்கோம். அதே கப்பால 2.5 கப்பு இல்ல 3 கப்பு வரைக்கும் தண்ணி விடலாம். நம்ம கோதுமையோட தன்மைக்கு தேர்ந்த மாதிரி இந்த கப்பு வேறுபடும். சோ எனக்கு வந்து இது 2.5 கப்பு போட்டோடனே நல்லா இது உதிர உதிரா ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்து வேகம் வந்துடுத்து. இந்த தண்ணி நல்லா கொதி நிலைக்கு வரணும். இப்போ இந்த உப்மாவுக்கு தேவையான சால்ட்ட சேர்க்கலாம். ஒரு கலரு கலரி விடலாம். இந்த மாதிரி தண்ணி தள தள தளன்னு கொதி வந்தோடனே நாம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா சம்பா கோதுமை, அதை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கலாம். நல்லா ஒரு கலரு கலரி விடலாம். இதை கட்டி தட்டாம ஒரு கலரு கலரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இதை மூடி வச்சு ஒரு 5-6 நிமிஷம் குக் பண்ணணும். நடுவுல ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து பார்த்துட்டு அது நல்லா குக் ஆயிருக்கா, அடி பிடிக்காம இருக்கா அப்படின்னு ஒரு கலர் கலரிட்டு, காய்கறிகள்லாம் வெந்திருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டு திருப்பவும் மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணலாம். இப்போ
மூணு நிமிஷம் ஃபர்ஸ்ட் கிளாஸா குக் ஆயிடுது. இப்ப திறந்து பாக்கலாம், பாருங்க எந்த லெவல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா இது வெந்திருக்கு. பொல பொல பொலன்னு நல்லா உதிர் உதிராவும் இருக்கு. ஃபைனலா ஃபைனல் டச்சுக்கு நம்ம எப்பயும் பண்ற மாதிரி கொத்தமல்லி தழைய நல்லா தூவி கிளறி விடலாம். இத கிட்ஸ் ஃபேவரட்டா இன்னும் ஆக்குறதுக்கு ஒரு சீக்ரெட் சூட்சமா இப்ப சொல்றேன். கடைசியா இறக்கறதுக்கு முன்னால ஒரு அரை டேபிள் ஸ்பூன்ல இருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய்ய நல்லா மேல ஊத்தி ஒரு கலர் கலரிட்டு நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திடலாம். இந்த ஃபைனல் டச்சான மேல நெய் ஊத்துறது அப்படிங்கறது ஆப்ஷனல் தான். குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது மட்டும் இந்த மாதிரி கொடுத்தெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இல்லாதவங்க நெய்யை ஊற்றி இந்த மாதிரி பெரியவர்களும் சாப்பிடலாம். கலர்ஃபுல்லான சம்பா கோதுமை ரவை உப்மா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெடி ஆயிடுது. பிளேட்டிங் பார்ப்போம், வாங்கும். இந்த சம்பா கோதுமை ரவை உப்மாக்கு நான் இன்னைக்கு பண்ணிற சைட் டிஷ் வந்து ஒன் பாட் குருமா. இந்த ஒன் பாட் குருமா ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். தேவை அப்படின்னா லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இன்னும் இதுக்கு ஒரு தேங்காய் சட்னியும் இருந்ததுன்னா பலே பலே சொல்றதுக்கு வார்த்தைகளே வராது, அவ்வளவு அமிர்தமா இருக்கும். சரி டேஸ்ட் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் உப்புமா மட்டும் தனியா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாவ், ரொம்ப நல்லா இருக்கு. இது மஸ்ட் ட்ரை ரெசிபி, அவ்வளோ சூப்பரா இருக்கு. சாம்பாரோட சாப்பிடுவோம். வாவ், சிம்பிளி வாவ், ரொம்ப நல்லா இருக்கு. மீண்டும் இதே மாதிரி ஒரு அருமையான ஆரோக்கியமான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் பிரியா ராம்குமார் சைனிங் ஆஃப். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.